பிரயாசப்பட்டாலும் அதில் வெற்றி வருவதே உங்கள் நம்பிக்கையை நீங்க மாத்திட்டு சின்னதா செஞ்சா கூட வெற்றி மேல் வெற்றி வர ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தையே செழிப்புக்கும் வெற்றிக்கும் திறவுகோலா இருக்கிறது. சொல்லுங்க, வெற்றியையும் செழிப்பையும் நான் பார்ப்பேன். பாருங்க, அதனுடைய ஆதாரம் எது? தேவனுடைய வார்த்தை. ஏழ்மை இந்த உலகத்தில் இல்லை, ஏழ்மை மனிதனுடைய எண்ணத்தில் இருக்கிறது, மனிதனுடைய சிந்தனையில் இருக்கிறது. உங்கள் சிந்தனையை விட்டு ஏழ்மையை எடுத்து விட்டால் ஐஸ்வர்யத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து. நாம் சில காரியங்களை அறியாமல் இருக்கிறதுனால நம்ம கையில என்ன இல்லாம இருக்கு? ஐஸ்வர்யம் இல்லை. ஒரு மனுஷன் இழந்து போனான் அவன் அறியாமையினால, அவன் பயத்தினால. ஆனா கத்தர் அம்புட்டைய ரெண்டு மடங்கு திருப்பி அவன் கையில கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு விதைய போட போறேன், புது நாத்து புது நெல்லு. ஆமென். இட்ஸ் எ ரியல் சீட், இட்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். இந்த வித்து உள்ள வந்தா சொத்து வரும். யாரா இருந்தானையா? இயேசுவே ஆண்டவர். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நீங்க வாழ்ந்து இருப்பீங்க, இந்த பூமியில சுகித்து இருப்பீங்க, இந்த பூமியில உங்களை வாழ வைக்கும் ஒரு சக்தி உங்களுக்கு வந்துட்டு. இங்க நீங்க வாழ்றீங்களே ஊரு, இந்த ஊரின் மகிமையின் அளவின்படி நீங்க வாழணும்னு அவர் என்ன பண்ணல நினைக்கல. அவர் எந்த மகிமையில நீங்க வாழணும் நினைக்கிறாருன்னா, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ். நான் தேவனுடைய நன்மைகளை பேசுகிறேன். தேவனுடைய நன்மையை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது மாற்றமும் பரிசுத்தமும் தன்னால் வர ஆரம்பிக்கும் சார்.